بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், இன்று காலை ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்ல நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். வாருங்கள், பார்க்கலாம். இதற்கு முன்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்வதற்கு பாபு சலாம் வழியாக அனுப்பப்பட்டு இருந்தார்கள். கொரோனாவின் காரணத்தினால் இப்பொழுது வழிகளை மாற்றப்பட்டு மிக தூரத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்ல வழியை அமைத்து தந்திருக்கின்றார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு ஜன்னத்துல் பகீக்கு சென்று ஜியாரத் செய்கின்றோம். வாருங்கள், பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லும் பொழுது வேர்ல்டு பிக்கஸ்ட் அம்பர்லா, அதாவது உலகத்திலே மிகப்பெரிய குடை மதீனத்துல் முனவராவில் உள்ள மஸ்ஜித் நபவியில் அமைந்துள்ளது. அந்த குடை ஓப்பன் ஆகும் காட்சியை இப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர்.
اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليهم. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليهم. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليهم. الحمد لله، سبحان الله، سبحان الله. நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெருக்கத்தில் இருக்கும் காட்சி. வல்ல ரஹ்மான், நம் அனைவருக்கும் நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும், அவருடைய தோழர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும், ஹஜ்ரத் உமர் இப்னு அல்-கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் சலாம் சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அஸ்ஸலாமு அலைக்கும் யா உமர் இப்னு அல்-கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு.
كل نفس ذائقة الموت أنيت وير ولم موت وديه سوي سوي تي تير بيندم أني وركم الله تبارك وتعالى موت وي تركين ஆகையால் கபரை அதிகமாக நினைப்போம். தன்னுடைய வாழ்க்கையில் நல் அமல்களை செய்து கபருடைய வாழ்க்கையில் வெற்றியை அடைவோம். மறுமை வாழ்க்கையில் முதல் இல்லறம் கபருடைய வாழ்க்கைதான். கபருடைய வாழ்க்கையை நாம் வெற்றியடைந்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் மறுமுடைய வாழ்க்கை நமக்கு வெற்றியாக அமையும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.